हलो फ्रेंड्स वेलकम टू जेसस कलिनरी किचन इनकी नम्बर चैनल टेस्टियान क्रिस्पियान मुर्क एप्ली पाक करेक्टा और किलो पचरसी एर सड़ोर किलो पचरसी की 100 ग्राम पासीपरुप 100 ग्राम उलुतम पर्प आल तनिया वो पैन ना सूडान मीडियम फ्लेम वी पासीपरुप वर्सीपरुप वो कलर मारा वरुको मीडियम फ्लेम वे वो क्रिस्पियाको அதே சமயத்தில் பச்சைவாடை போயிருக்கணும் வறுபட்டிருக்கணும் அதே மாதிரி உளுந்தியும் வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாறாமல் கலர் மாறினா முறுக்கோட கலரும் வந்து மாறிடும் ப்ரௌன் கலரில் வரும் வெள்ளையாக வராது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இது ரெண்டு ஆற வச்சு அந்த பச்சரிசியோடு சேர்த்துக்கோங்க இப்போ இதை மாவு மில்லில் கொடுத்து நீங்கள் அரைச்சி வாங்கிக்கோங்க பச்சரிசி அரைச்சோன்னா அரைச்சி வாங்கிக்கோங்க அரைச்சிட்டு வந்த மாவை நல்லா ஆற வச்சுருங்க வீட்டுக்கு வந்ததும் சளிச்சு எடுத்து சம்படத்தில் போட்டு வச்சிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது வேணுன்றப்ப நம்ம முறுக்கு செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு டம்ளர்ல தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அந்த உப்பு கரையற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது முறுக்குல மாவுல வந்து ஈவனா உப்பு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் 1/2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் அப்படி இல்லனாக்க நல்லா கையில கலந்து விட்டீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்துரும் இப்போ இதல 1 கப் அரைச்சு வச்சிருக்க முறுக்கு மாவை சேர்த்துக்கோங்க 1/2 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த முறுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைங்க ரொம்ப சேத்துறாதீங்க இந்த அளவுக்கு இருக்கணும் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூசா இருக்கணும் இப்போ முறுக்கு பிழியறதுல முறுக்கு பிழிய கூடிய அச்சை சேர்த்துக்கோங்க முறுக்கு அச்சில கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி மாவை வந்து உள்ள லோட் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டியில் வச்சு இப்படி பிழிஞ்சிங்கன்னா மாவு வந்து உடையாமல் அப்படியே வரணும் அதுதான் கரெக்டான பதம்னு அர்த்தம் இந்த மாதிரி கரண்டிகளில் பிழிஞ்சு விட்டுக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க இல்லை முறுக்கு வந்து சரியாக கிறிஸ்பியாக ஆகாது நல்ல சூடான எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வெந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் நாம் எடுத்துருக்கக்கூடிய மாவு அளவுக்கு பார்த்தீங்கன்னா 12-13 முறுக்கு இந்த சைஸ்க்கு வரும் 2-3 பேட்ச் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆயில் திரும்ப கொஞ்சம் நேரம் சூடாக்கிட்டு அடுத்த பேட்சை போடுங்க இல்லைனா முறுக்கு வந்து நம்மத்த மாதிரி இருக்கும் நல்ல சூடான எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது தான் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் அதனால் ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் எண்ணெயை சூடாக்கிட்டு அடுத்தடுத்த பேட்சை போட்டு எடுங்க இந்த மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் செஞ்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை